ஈரோடு மாவட்டம் தாளவாடி திம்பம் மலைப்பாதையில் கடும் பனிமூட்டம் நிலவுவதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்குள்ளாகின்றனர். தாளவாடி பகுதியில் கடந்த இரண்டு வாரங்களாக பெய்து வரும் கனமழையால் கடும் பனிமூட்டம் நிலவுகிறது. இதனால் திம்பம் மலைப்பாதையில் இரவு நேர போக்குவரத்துக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. காலை 6 மணி முதல் கர்நாடகாவிலிருந்து தமிழகத்திற்கு வரும் வாகனங்களும் தமிழகத்திலிருந்து செல்லும் கர்நாடகா செல்லும் வாகனங்களும் ஒரே நேரத்தில் அனுமதிக்கப்படவில்லை. மேலும் வாகன ஓட்டிகள் முகப்பு விளக்குகளை எரியவிட்டபடியும் ஒலி எழுப்பியபடியும் செல்கின்றனர். திருவண்ணாமலை அருகே குடும்ப தகராறில் 6 பேர் கொலை செய்யப்பட்டிருக்கின்றனர். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். மனைவி மகன் உங்க குழந்தைகளுக்கு பணத்தை பத்தி சொல்லி தரலனா சம்பாதிக்கிறத விடுங்க, அவங்க உங்களையே வித்துருவாங்க. ஜாக்கிரதை. ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. குழந்தைங்களுக்கு எப்படி பணத்தை பத்தி சொல்லி தரணும்னு கத்துக்கோங்க. மகள்களை கொன்றுவிட்டு தானும் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே குடும்ப தகராறில் 6 பேர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். மனைவி 3 மகள்கள் 2 மகன்களை கொலை செய்த கொடூர தந்தை தானும் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். மனைவி மகள்கள் மகன்களை கொலை செய்துவிட்டு தந்தை பழனியும் தற்கொலை செய்து கொண்டுள்ளார். 9 வயது மகள் உயிருக்கு ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். திருவண்ணாமலை செங்கம் அடுத்த மூட்டூர் பகுதியில் நடந்த கொடூர கொலை குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். 6 பேரை கொலை செய்துவிட்டு தானும் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார். 9 வயது மகள் சிகிச்சைக்கு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். திருவள்ளூர் மாவட்டம் ஆவடியில் அடுத்தடுத்த 3 வீடுகளில் 27 சவரன் தங்க நகை, பணம் மற்றும் இருசக்கர வாகனங்கள் திருடப்பட்ட சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. சேக்காடு கார்த்திக் நகர் பகுதியில் ராஜன் என்பவர் வீட்டில் 22 சவரன் நகை, 118,000 ரொக்கம் திருடப்பட்டுள்ளது. அதேபோல் அசோகன் என்பவர் வீட்டில் புகுந்து 68,000 ரொக்கம், 3 செல்போன்கள் மற்றும் அம்ஜித் என்பவரின் வீட்டு வாசலில் நிறுத்தப்பட்ட இருசக்கர வாகனத்தை அடையாளம் தெரியாத நபர்கள் திருடி சென்றுள்ளனர். இது தொடர்பாக புகார் அளிக்கப்பட்ட நிலையில் சிசிடிவி காட்சி அடிப்படையில் 3 பேரை போலீசார் தேடி வருகின்றனா்.